ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்தமாரியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஜமாலிகுட்டா. இன்னமாரியோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், சப்போர்ட் பண்ணிங்கிற வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஜமாலிகுட்டா 2024 தமிழ் லெவலில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. தந்தி ஒன் யூடியூப் சேனல்ல தமிழ் அட்வென்ச்சரோட அப்படியே இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, தனஞ்சய் யார் ஷெட்டின் ஏகப்பட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாடனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோன் அவரோட ஃப்ரெண்டு ஜெயில இருந்து தப்பிச்சு வராங்க. எதுக்காக இவங்க ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போனாங்க? ஹீரோட பாஸ்ட்ல அவரோட காதல் கை கூண்டுச்சு, அங்க வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன? அட் தி சேம் டைம் ஜெயில இருந்து தப்பிச்சவங்க ஒரு கார் எடுத்துட்டு ஜமாலிகுடா மலைக்கு போய்கிட்டு இருக்கும் போது, ஒரு சின்ன பொண்ணு அந்த காருக்குள்ள இருக்க விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணு கூட்டிக்கிட்டே அந்த மலைக்கு போறாங்க. போகும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு, அந்த குட்டி பொண்ணை யாரு கடத்தினது, அதை தாண்டி போலீஸ் கிட்ட மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாங்க, போலீஸ் எதுக்காக இவங்க துரத்துறாங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பாத்து என்ஜாய் பண்ற மாதிரினா, ஆவரேஜ் ஆனா ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. லைஃப் லெசன்ஸ் சொல்லி தர மாதிரி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்ல நீட்டா நரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஃபிளாஷ்பேக்ல ஃபிளாஷ்பேக் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணி இருந்தாலும், இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜ் எமோஷனலா நீட்டா கொடுத்திருந்தாங்க. ஃபீல் குட் லவ் வைப்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த மூவில. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பர்சன்வே தமிழ் லப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் பர்சன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் தான். தனஞ்சய் யாஷ் ஷெட்டின் எல்லாருமே கொடுத்த உள்ள ஜெஸ்ட் பண்ணி ப்ராப்பரா எஃபோர்ட் போட்டு பெர்ஃபார்மன்ஸை ப்ராப்பராகவே பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள அட்வென்ச்சர் டிராமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பிளாட் நியூவா ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேஷா டீசென்டா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ரொம்ப ஆவரேஜா தான் இருந்துச்சு. வழக்கம் போல கிளைமேக்ஸ்ல நீட்டா தான் எண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு எமோஷனல் இம்பாக்டோட பாடம் டெக்னிக்கலா ஓகேஷன் ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. பெட்டரா ப்ரொடக்ஷன்ல செலவு பண்ணி இன்னொரு அவுட் புட் காமிச்சுனா கலர்ஃபுல்லா நல்லா இருந்துட்டுங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தடன் ஒப்பீனா இருந்துச்சு. மூவியோட மேஜரான டிராபேக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரி தான் சொல்ல, ஆல்ரெடி பார்த்த பழக்கப்பட்ட பல மூவிஸ்ல இருந்து நிறைய சீன்ஸை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. ஃபீல் குட்டா இருந்தாலும் செகண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய லவ் ட்ராக் போஸ்ட் அண்ட் நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா இருந்துச்சு. ரொம்ப ரியாலிட்டி இல்லாம டிராமட்டிக்கா எடுத்து நரேட் பண்ணி வச்சிட்டாங்க. அது எல்லாத்தையுமே இன்னும் ஸ்கிரீன் பிளேல பெட்டர் ஆஃப் பண்ணிருந்தாங்க. ஒரு நல்ல அவுட் புட் கிடைச்சிக்கோங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தடன் ஒப்பீனா இருந்துச்சு. எமோஷனலா கண்டென்ட் கான்ஃபிளிக் கேரக்டரைசேஷனோட இருந்தாலும் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி மெசேஜ கன்வின்ஸ்னலா சொல்லலங்கிறது இன்னும் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். கமர்ஷியல்ஸ் தாண்டி காமெடியுமே மூவில பெருசா எந்த ஒரு இடத்துலயுமே கிளிக் ஆஃப் ஆகல. போர் அடிச்சா டைம் இருந்தா பாத்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன ஆவரேஜான அட்வென்ச்சர் காமெடி டிராமா மூவி தமிழ் டிவிஷன்ஸோட யூடியூப்ல இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஜமாலிகுட்டா மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் அரௌண்ட் கேட்டீங்கன்னா 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சோ லைக் பண்ணுங்க, முடிச்சு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்க லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி பேஜ் உங்களுக்கு வந்து டாடா பை சி யூ அண்ட் லவ் யூ.